வாழ்க வளமுடன். செலிபசி சொந்தங்களுக்கு, பிரம்மச்சரிய சொந்தங்களுக்கு, தமிழ் பேசும் நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம். அன்பான சகோதரர்களே, 144 நாட்கள் பிரம்மச்சரிய சேலஞ்சில் கிட்டத்தட்ட முதல் நாளை வெற்றிகரமாக கடந்து இரண்டாவது நாளில் அடி எடுத்து வைக்கின்றோம். பல சகோதரர்கள் டேஸ் கவுண்டிங் கீழே போட்டுட்ருக்கீங்க, அனைவருக்கும் வாழ்த்துக்கள் மற்றும் நன்றி. உங்களுடைய டேஸ் கவுண்டிங் இந்த வீடியோவின் இறுதியில் ஸ்க்ரோலிங்காக அப்டேட் செய்யப்படும். ஸோ இந்த வீடியோ போடும்போது இதில் பங்கெடுத்து பிரம்மச்சரியத்தில் உறுதியாக வரும் சகோதரர்களுக்கு ஒரு ஊக்கமளிக்கும் வகையில் நம்ம வீடியோ இறுதியில் ஸ்க்ரோலிங்கில் வந்துடும். உங்கள் பெயர் மற்றும் டேஸ் கவுண்டிங் வரும், நீங்கள் கீழே அப்டேட் பண்ணுங்கள். ஒருவேளை நீங்கள் தவறிட்டீங்க, இந்த பிரம்மச்சரிய பயணத்தில் 144 நாள் சேலஞ்சு, 3 மண்டலம் ஆச்சுங்களா, இதை வெற்றிகரமாக நீங்கள் கடந்து கார்த்திகை தீபத்தன்னைக்கு நாம் அனைவரும் சந்திக்கலாம். ஆனால் இந்த 144 நாள் சேலஞ்சில் இடையில இல்லை முதல் நாள், 10வது நாள், 15வது நாள் தவறுனாலும் மனம் தளராதீர்கள். இது பிரம்மச்சரியத்திற்கான 144 நாட்களுக்கான மராத்தான். ஆனால் இதில் இடையில யாரேனும் முடியலைன்னா மனசு தளரக்கூடாது. உங்களால் ஒரு 48 நாள் தாண்ட முடியாதா? சரி, முதல்ல 10 நாளில் தவறிட்டீங்க, அப்புறம் ஒரு 48 நாள் தாண்ட முடியாதா? இந்த 144 நாள் சேலஞ்ச் அப்படிங்கிறது நம்முடைய செலிபசி கம்யூனிட்டியின் வாயிலாக, பிரம்மச்சரிய கம்யூனிட்டியின் வாயிலாக உங்களுக்கு உடன் பயணிச்சுட்டு வர்றதுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு அருமையான வாய்ப்பு. 10 பேர் சேர்ந்து ஒரு தேர் இழுக்கும்போது இழுத்துறலாம், அந்த மாதிரியான இந்த வாய்ப்பை நீங்கள் இந்த 144 நாளும் கடக்க இயலாவிட்டாலும் அதிலிருந்து ஒரு 30 நாள், அதிலிருந்து ஒரு 90 நாள், அதிலிருந்து ஒரு 2 தடவை 48 நாள், இப்படியெல்லாம் உங்களால் கடந்துட முடியும். அதனால பல சகோதரர்கள் மனசு தளராதீங்க, சரியா? நம்ம 10 நாள் கூட ஸ்ட்ராங்காக இல்லாமல் இருந்து பழகி ஒரு 11 நாள் தாண்டினாலே சாதனை தானே ஆச்சா? ஆகவே நம்ம ஒரு ஸ்டெப்பு முன்னால் வச்சா இறைவன் நம்மை நோக்கி 10 ஸ்டெப் எடுத்து வருவார் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. வாழ்க வளமுடன். நிறைய நிறைய கேள்வி பதில்கள் பெண்டிங்கில் இருக்குது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய நேற்றைய தினம் நம்ம 30 கேள்வி பதில்கள் பார்க்கலாம் ஆதி சங்கராச்சாரியாரின் அப்படின்னு நம்ம எடுத்திருந்தோம். 10 தான் பார்த்துருக்கோம், இன்னும் ஒரு 20 இருக்குது. ஸோ இன்றைய தினம் கேள்வி பதில்களோடு விவாதித்து கொண்டே சங்கராச்சாரியாரின் 10 கேள்வி பதில்களையும் பார்த்துவிட்டு வேக வேகமாக எடுத்துகிட்டு செல்லலாம். சகோதரர்கள் கீழே கமெண்ட்ஸில் போட்டது, எனக்கு தொடர்ந்து இமெயில் அனுப்பினது, எல்லாவற்றையும் நான் எடுத்து தொகுத்து வச்சுருக்கேன். முடிந்த அளவு நாம் இன்றைக்கி பார்க்கலாம். வாழ்க வளமுடன். ஐயா, இரவு உமிழ்வு நம்மை எவ்வாறு பாதிக்கிறது? நமது கட்டுப்பாட்டிற்கு அப்பாற்பட்டு இருக்கிறது, தயவு செய்து ஆலோசனை கூறுங்கள். வாழ்க வளமுடன். அதாவது இரவு உமிழ்வு அப்படிங்கிறது நைட்ஃபால், அதாவது நம்முடைய வாழ்க்கை ஆச்சுங்களா தவறான பாதையில் செல்கிறது என்றால், நம்முடைய உணவு முறை தவறான விகிதத்தில் இருக்கிறது என்றால், நம்முடைய டே டு டே ஆக்டிவிட்டீஸ் நம்முடைய வாழ்க்கைக்கு பொருந்தாமல் இருக்கிறது என்றால் இந்த நைட்ஃபால் என்பது ஏற்படும் ஆச்சுங்களா. நைட்ஃபால் அப்படிங்கிறது, இப்போ நம்ம வீட்டில் ஒரு தண்ணி டேங்க் இருக்கு, மேலே நீங்கள் கீழே இருந்து கீழே அண்டர் வாட்டர் டேங்க்லேருந்து மேலே வீட்டு மொட்டை மாடியில் இருக்கிற டேங்க்ல தண்ணி நிரப்பி அதுக்கப்புறமேல் நீங்கள் வீட்டுக்கு தேவையான அளவு திருகி விட்டுக்குவீங்க, கரெக்டா? அதே மாதிரியே அண்டர் வாட்டர் டேங்க் அப்படிங்கிறது நம்ம அதில் போய் மோந்துட்டு இருக்கிறது, அண்டர் வாட்டர் டேங்க்ங்கிறது இறைவன் நமக்குள்ளாக கொடுத்திருக்கின்ற உயிர் அணுக்களின் எண்ணிக்கை. ஒட்டுமொத்த வாழ்க்கையில் இவ்வளவு உயிரணுக்கள் தான் நமக்கு அப்படின்னு கொடுக்கப்பட்டாச்சு, அது அண்டர் வாட்டர் டேங்க். அடுத்தது மொட்டை மாடியில் இருக்கும் டேங்க் அப்படிங்கிறது நாம் டே டு டே ஆக்டிவிட்டீஸில் அந்த நிலமட்டத்தில் இருக்கும் டேங்க்லேருந்து தண்ணீரை மேலே எடுத்து டெய்லி நம்ம குடிக்கிறதுக்கு, குளிக்கிறதுக்கு, எல்லா வீடு கழுவுறதுக்கு, எல்லாத்துக்கும் பயன்படுத்த போகிற தண்ணி வீட்டு பைப்பு குழாய் வழியில் வருது. மேலே இருக்கிற அண்டர் வாட்டர் டேங்க்ல காலி ஆயிடுச்சு அப்படின்னா குறையுது அப்படிங்கும்போது சுவிட்சு போட்டு மேலே இருக்கிற டேங்க்ல தண்ணி குறையும் போது அண்டர் வாட்டர் டேங்க்ல இருந்து சுவிட்ச் அமைத்தி தண்ணி மேலே ஏற்றி வச்சுட்டு அடுத்து அதை கொஞ்சம் கொஞ்சமாக பயன்படுத்துகிறோம். அதே மாதிரியே நம்முடைய ஆற்றலை நாம் உறக்கத்தின் வாயிலாக, உணவின் வாயிலாக, பல்வேறு விதங்களில் நம்ம டெய்லி ஆக்டிவிட்டீஸ் மூலமாக நாம் ஆற்றலை எடுக்கிறோம். அந்த ஆற்றல் உணவு அப்படியே போட்டால் வண்டி ஓடாது, அது நம் உயிராற்றலோடு கலந்து அண்டர் வாட்டர் டேங்க்ல ஸ்டோர் ஆகி அது அப்படியே மேலே வந்து அந்த மேலே இருக்கிற டேங்க் வந்து நிரம்புவதற்கு முன்பாக நிரம்பிச்சுன்னா நம்ம ஆஃப் பண்ணிடுவோம், அப்போ அந்த தண்ணி எல்லா பக்கம் ஸ்ப்ரெட் ஆகும். அது மாதிரி நம்ம மேலே இருக்கிற அந்த டேங்க் வந்து என்ன அடையாளம் என்றால், சில ஒரு 5 நிமிஷம் லேட் ஆயிடுச்சுன்னா அந்த டேங்க்ல தண்ணி ஓவர்ஃப்ளோ ஆகி விழும் ஆச்சுங்களா. மேலே இருக்கிற டேங்க்ல தண்ணி ஓவர்ஃப்ளோ ஆகி விழும். அப்போது என்ன பண்ணுவோன்னா
சுவிட்சை ஆஃப் பண்ணிடுவோம். மேலே இருக்கிற தண்ணி ஓவர்ஃப்ளோ ஆகிறது தான் நம்ம உடம்புல நார்மலாக ஏற்படுற நைட்ஃபால். அதாவது நாம் சாப்பிட்ற உணவில் எச்சு கம்மி ஆகிருக்கலாம், நம்ம ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டீஸில் வந்து தவறு நடந்திருக்கலாம், நமக்கு உணர்த்தப்படும். அதாவது மேலே சென்சார் இது இருந்துச்சுன்னா உணர்த்தப்படும், ஐயோ தண்ணி நம்பிருச்சு, தண்ணி நம்பி அடிக்கடி வந்து அந்த தண்ணி நிரப்பி நிரப்பி பழக்கமானவங்களுக்கு தெரியும் தண்ணி நிரம்பிருச்சு, நம்ம இப்போ வந்து அண்டர் வாட்டர்லேருந்து தண்ணி மேலே போகிறத குறைக்கணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடைக்கும் ஆச்சுங்களா. அது மாதிரி அடிக்கடி பிரம்மச்சரியத்தில் நிலைத்து உறுதியாக சென்று கொண்டிருப்பவர்களுக்கு தெரியும், ஓ நம்ம இதை சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு எனர்ஜி ஓவர்ஃப்ளோ ஆயிருந்த உயிராற்றல் அபரிமிதமாக வந்து உற்பத்தியாகி ஓவர்ஃப்ளோ ஆயிரும், அதனால இது சாப்பிட வேண்டாம் ஆச்சுங்களா. இப்போது நம்ம சுவிட்ச் எவ்வளோ தூரம் எவ்வளோ ஒரு அரை மணி நேரத்தில் மேலே டேங்க் நம்புதுன்னா நம்ம ஒரு முக்கால் மணி நேரம் சுவிட்ச் போட்டுட்டு இருந்தால் அங்கே ஓவர்ஃப்ளோ ஆகுதில்லை. அதே தான் இப்போது நீங்கள் டே டு டே லைஃப்பில் நைட் ஃபால் ஆகுது, பெட்ரீம்ஸ் வருது, 15 நாளைக்கு ஒருக்கா நைட் ஃபால் ஆகுது. இது என்ன காரணம்னா உணவு முறையில் எக்ஸஸாக சாப்பிட்ருப்போம், அபரிமிதமாக உணவு எடுத்துக்கொண்டு இருக்கிறோம், குறையுங்க. ஆச்சா இல்லை நான் வந்து உணவே எடுத்துக்கல, நான் வந்து விரதத்தில் இருக்கேன், பியூர் விரதத்தில் இருக்கேன், என்ன ஆகும், மேலே அண்டர் வாட்டர் டேங்குக்கு தண்ணீரே போகவில்லை, பியூர் சுத்த விரதம், கம்ப்ளீட் விரதத்தில் இருக்கீங்க, தண்ணீரே போகல, என்ன ஆகும், சூரிய வெளிச்சத்தில் அந்த டேங்கு காஞ்சு அதுவும் பலவீனம் அடையும் கரெக்டாக, அப்போது அதனுடைய லைஃப் குறையும். அப்போ என்ன ஆகும், நம்ம உணவே எடுக்காமல் இருந்தால் மொத்த டேங்க்குமே டமார் ஆயிரும், உணவு வந்து ரொம்ப எடுத்தால் நைட் ஃப்ளோ ஆயிரும். இது போல் நம்முடைய உடல்ங்கிறது ஒரு காம்ப்ளிகேட்டட் மெக்கானிசம், இதை நம்ம வந்து கரெக்டாக லெவலாக சரியான அளவில் மிகுதல் குறைதல் இன்றி சரியான அளவில் எடுத்துகிட்டு போகணும். அதற்கெல்லாம் பயன்படும் விதங்களில் தான் நம்ம விந்துஜெயம் பயிற்சி கொடுக்குறோம். விந்துஜெயம் பயிற்சி கொடுப்பதால் என்ன என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா கீழே இடுப்பு பகுதியில் ஓவர்லோடாக எனர்ஜி வந்து சேகரமாகி நம்மை பாதிப்புக்கு உள்ளாக்காமல் நம்ம வந்து விந்துஜெயம் பயிற்சியை பொசிஷன்ஸோடு செஞ்சிடறதுனா டெய்லி ஒன்று ஒரு 10 நிமிஷமா அது செஞ்சுட்டா ஆற்றல் மேல்நிலையில் வந்துடும். அப்போ கீழே ஓவர்ஃப்ளோ ஆகி போவது பெரும்பாலும் தவிர்க்கப்படும், நமக்கு இந்த சென்சார் வந்து நல்லா உணர்த்தப்படும். புரியுதுங்களா, எப்படி மேலே அண்டர் வாட்டர் டேங்க்கில் சாரி அண்டர் வாட்டர் டேங்க் கீழே இருக்குது மொட்டை மாடியில் வைக்கிற அந்த டேங்க்ல தண்ணி ஓவர் ஃப்ளோ ஆகும்போது ஒரு சென்சார் இருந்துச்சுன்னா நமக்கு கீழே கிங் கிங் மணி அடிக்குமல, அந்த மாதிரி நீங்கள் விந்துஜெயம் பயிற்சியெல்லாம் தொடர்ந்து செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஓ கீழே லோடு ஓவராக இருக்குது, அதனால இப்போ நம்ம விந்துஜெயம் பயிற்சி செய்யணும், அப்பவும் ஓவராக இருக்குது, அப்போ நைட் உணவை தவிர்க்கணும், இது போன்ற ஒரு சென்சார் வந்து நம்ம உடலில் இயங்க ஆரம்பிச்சிடும். அதனால தான் சித்தர்கள் முதல் கொண்டு பல்வேறு விதங்களில் விந்துஜெயம் பயிற்சி வேற 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 பெயர்களில் கொடுத்தாங்க. நம் குரு வேதாத்ரி மகர்ஷி காய்கல்பம் சொல்லி கொடுத்தாரு, நம்முடைய பல்வேறு சித்தர்கள் வாசியோகம் சொல்லி கொடுத்தாங்க, எல்லாமே கொடுக்கப்பட்டது கொடுக்கப்பட்டது சித்தர்கள் பல இடங்களில் பல பெயர்களில் கொடுத்தார்கள், அதற்கு உச்சகட்டமாக தெளிவாக விளக்கம் எழுதி கொடுத்தது திருமூலர் விந்துஜெயம் பயிற்சி, நம்ம அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் சரிங்களா. ஆகவே இரவு உமிழ்வு நைட் ஃபால் அப்படிங்கிறது ஒரு காரை இப்படி இதை அமுத்துனா ஸ்டாப் ஆகும், இதை அமுத்துனா எக்ஸலேட்டர் வேகமாக போகும், இந்த இந்த ஸ்டேரிங் சுத்தினா இப்படி திரும்ப இப்படி திரும்ப சொல்லி கொடுக்குறதா இன்ஸ்ட்ரக்டர் இன்ஸ்ட்ரக்டரோட வேலையாக இருக்க முடியும். நீங்கள் டிரைவிங் லைசன்ஸ் எடுத்ததுக்கப்புறம் உங்களோட காரில் உட்காந்துட்டு நீங்கள் தானே ஓட்டிகிட்டு போகணும், இன்ஸ்ட்ரக்டர் கூடயே மடியில் கொண்டு வரமாட்டார். அந்த மாதிரி பயிற்சிகளும் அதற்கான வழிமுறைகளும் அதற்கான செயல்பாடுகளும் அதற்கான பல்வேறு வகையான தொகுப்புகளும் சித்தர்களின் அனுபவங்களும் எல்லாம் சேர்ந்து நம்ம தொகுப்பாக உங்களுக்கு பயிற்சிகளாக கொடுத்துட முடியும். ஆனால் அந்த காருக்குள்ளே உங்கள் வாகனத்திற்குள்ளாக உடலெனும் வாகனத்துக்குள்ளே உட்கார்ந்து நீங்கள் ஓட்டிகிட்டு இருக்கிற இந்த வண்டியை நீங்கள் தான் பொறுமையாக தெளிவாக கேர்ஃபுல்லாக ஓட்டிகிட்டு போகணும் சரிங்களா. அதுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த சேலஞ்சஸ் எல்லாம் ஆரம்பித்து பண்ணியிருக்கோம். இந்த நைட் ஃபால் அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் கண்ட்ரோலுக்கு வந்துடும் ஆச்சுங்களா. இன்னொரு குழப்பங்கள் சில சகோதரர்களும் இல்லைன்னா நான் வந்து பெண்களை பார்த்தாலே எனக்கு ரிலீஸ் ஆயிடுது உணர்வே, நான் கண்ட்ரோல் பண்ணணுங்கிறதே இல்லை, ஆட்டோமேட்டிக்காக ரிலீஸ் ஆப்பேன். அது என்ன காரணம், டேங்க் ஓட்டையாக இருக்குது, அண்டர் வாட்டர் டேங்க்லேருந்து பஞ்சபூதங்களும் சேர்ந்து எனர்ஜியை மேலே கொண்டுட்டு வந்து சேர்த்தி அந்த டேங்க்லங்கிற டெய்லி ஆக்டிவிட்டீஸ்க்கு யூஸ் ஆகிற அந்த டேங்க் ஓட்டையாக இருக்குது. அப்போ அதுக்கு என்ன பண்ண முடியும், முதல்ல எனர்ஜி நல்லா சாப்பிட்டு சாப்பிட்டு எனர்ஜி ஏற்றி 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 பண்ணுற வேலையை நிறுத்திட்டு அந்த டேங்க்ல இருக்கிற ஓட்டையை அடைக்கிற வழி பார்க்கணும். கொஞ்சம் தண்ணி மேலே போகாமல் நிறுத்தி வச்சுட்டு அதுக்கான என்னென்ன பண்ணால் அது சரியாகும்ன்ட்டு சில சித்த மருத்துவமாகட்டும் இயற்கை உணவு முறைகளுக்கு மாறுற உணவே தான் மருந்து, இயற்கையான உணவு முறைகளுக்கு மாறுறது, நைட்டெல்லாம் கடுக்காயெல்லாம் கொஞ்சம் கலந்து சாப்பிட்றது, பல்வேறு விதங்களில் இயற்கையான வழிமுறைகளில் நம் உடலை சரி பண்ணி கொண்டு அதுக்கப்புறமேல் வந்து விந்துஜெயம் பயிற்சிகள்லாம் செய்ய ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு அந்த கண்ட்ரோல் இல்லாமல் போயிட்டு இருக்கிற அந்த ஃப்ளோ எல்லாம் சரியாகும் சரிங்களா. நான் 10 வருஷமாக சுய இன்பம் பண்ணுவேன், நான் கண்ட வடிக்கு இன்பத்து பின்னாடி ஓடிட்டே இருப்பேன், பைத்தியக்காரனாட்ட கபோதியாட்ட போயிட்டு இருப்பேன் இன்பத்து பின்னாடி, ஆனால் எனக்கு உடனே சரியாயிரும்னா
வீடியோ பார்த்தோன்னே என்ன உங்கள் வீடியோ பார்த்து 10 நாள் கடந்த என்ன பெனிஃபிட் அப்படின்னா, அப்படி இல்லை நீ 10 வருஷம் பலவீனம் பண்ணி வச்சுட்டு 10 வருஷம் ஒன்றுத்துக்கு இல்லாமல் பண்ணிட்டு உடனே பெனிஃபிட் வரணும்னா உடம்பா இல்லை இரும்பா என்ன இது, இது பட்டறை கொண்டுட்டு போய் உருக்கி சரி பண்ணுறதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ எவ்வளவு காலம் பலவீனமாச்சோ அவ்வளவு காலத்திற்கு நம்மை நாம் சரி பண்ணுறதுக்கு முயற்சி எடுத்தால் சரியாயும் சரிங்களா. ஆகவே அதற்கு தான் அந்த வழிமுறைகள் எல்லாமே கொடுக்கப்பட்டாச்சு, கொடுக்கப்பட்டிருக்கு. தினம் தினமும் நம்ம அதுக்கான ஆலோசனைகளும் கொடுத்துட்டு இருக்கோம், தொடர்ந்து பயணிக்கலாம் அன்பான சகோதரர்களே. அடுத்த கேள்வி, சகோதரர் வந்து கமெண்ட்ஸில் பல்வேறு வகையான கருத்துக்களை கூறியிருந்தார், அதை நம்ம ஒரு கிளான்ஸ் பார்த்துடலாம். ஹேமா நாயுடு அப்படிங்கிற சகோதரர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்க்கலாங்க. இம்மொராலிட்டி இஸ் லஸ்ட், அவர் சோல் இஸ் கவர்டு வித் லஸ்ட் ஏங்கர் கிரீட். Whenever our soul will release the, from this, we shall become a superman like Shivam. அதாவது சகோதரர் சொல்கிறாரு, ஒரு மரணமில்லாத ஒரு வாழ்க்கை, சிவத்தை போல ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் அப்படின்னு நம்ம விரும்பினோம் அப்படின்னா, நமக்குள்ளே இருக்கிற இந்த கோபம், இந்த காம எண்ணங்கள், ஆசைகள், இதையிலிருந்தெல்லாம் விடுபட ஆரம்பிக்கும் போது நமக்கு முழுமையாக நாமே இறைவனாகும் அளவுக்கான தகுதியை பெறுகின்றோம் அப்படின்னு சொல்கிறாரு. மெயினாக என்ன, இந்த காம எண்ணங்களை இதெல்லாம் நம்முடைய ஆன்மாவை அசுத்தப்படுத்துறது ஆச்சுங்களா, நம்முடைய எனர்ஜியை உறிஞ்சி வெளியில் தள்ளுறது, நம்முடைய ஆற்றலை இழுத்து வெளியில் போச்சுன்னா நம்ம பலவீனம் ஆயிடுவோம் ஆச்சுங்களா. இது சிற்றின்பத்து மூலமாக மட்டும் ஆற்றல் போகிறதில்லை, இந்த காம எண்ணங்கள் நீங்கள் ஒன்றும் இல்லை, நீங்கள் சிற்றின்பம் பண்ண வேண்டியதில்லை. ஆனால் மொபைல் ஃபோன் வச்சுட்டு தவறான விஷயங்களை நீங்கள் பார்த்துட்டே இருங்க, ஈவினிங் டயர்ட் ஆயிடுவீங்க, உடம்புல ஆற்றல் அப்படி போயிடும் ஆச்சுங்களா. அதான் நம்முடைய ஆற்றல் வந்து நேயத்தே நிலைப்போருக்கு உடலில் கலந்துரும். நேயத்தே நிலைப்போர்னா நமக்குள்ள தவத்தில் ஒழுக்கத்தில் நிலைப்போறவங்களுக்கு நம்முடைய எனர்ஜி உடலில் கலக்கும் ஆச்சுங்களா. மாயத்தே செல்வோர் வெளி உலகத்தில் மயக்கத்தில் மாயத்தின் பின்னாடி போகிறவங்க மனதோடு அழிவரே ஆச்சுங்களா. திருமூலர் அப்படி தான் சொல்லுவார், நேயத்தே நிற்போருக்கு அப்படியே ஆற்றல் நிலைபெறும் உடம்புல, அதான் தவம் எல்லாமே பண்ணுறது. ஏன் யோக பயிற்சி தவம் எல்லாம் பண்ணுறது, நமக்குள்ள நிற்கிறது. அதே மாயத்தில் போகும்போது இந்த லஸ்ட்டு ஆசை காம எண்ணம் இது பின்னாடி போகும்போது மனசோட எல்லாம் அழியும், ஆற்றல் அழியும். வாழ்க வளமுடன். அடுத்து சகோதரர் சொல்கிறாரு, பெண்ணை பார்த்தால் அழிந்து போவாய், ஸோ ஸ்டே ஸ்ட்ராங் இன் செலிபசி பிரதர்ஸ். மழை விட்ட தூது நாற்றம் எடுக்கும், மழை மரளி விட்ட தூது நாற்றம் எடுக்கும் பானை, பட்டினத்தார் சொல்லியிருக்கார். உண்மைதான், இந்த காம எண்ணங்கள் அப்படிங்கிறது நம்மவே ஒரு ஒரு நாற்றம் எடுத்த பானையை போல மாத்திரும் சரிங்களா. ஒன்றும் இல்லை, யோசிச்சு பாருங்களேன், ஒரு நாய் பின்னாடி போகுது, ஒரு ஆண் நாய் ஒரு பெண் நாய் பின்னாடி போகுது, நமக்கு ஏதாவது இருக்கா? அதே மாதிரி மிருகத்தை போலதான் நம்மளும், ஒரு பெண் பின்னாடி, பெண் மனிதன் பின்னாடி ஆண் மனிதன் போறான், அதை மயக்கறதுக்கு என்னென்னவோ செய்யறான், 5 புலன்கள் வழியில பல்வேறு விதங்கள் ஆற்றல் விரயம் செஞ்சுட்டு இருக்கிறான். அப்போ என்ன ஆகும், நமக்கு ஆற்றல் ஒரு பக்கம் போயிட்டே இருந்தா, எனர்ஜி போயிட்டே இருந்தா, அப்போ நம்ம மரணம் தானே ஆச்சுங்களா. மாதரை மாயவரும் கூற்றம் என்றுன்ன காதலாகிய காமம் அழிந்திரும். இந்த போன்ற இந்த மிருக கவர்ச்சிகளை விட்டு விட்டு இறையோடு பொருந்திய ஒரு முழுமையான ஒரு தெளிவான பார்வையோடு எதிர்பால் இனத்தவரை அணுகி, அவர்களும் நமக்கு அவங்க எதிரியா நம்ம பார்த்தா அவங்களுக்கு நம்மளை எதிரி தான், நம்மால அவங்களும் பலவீனம் தான் அடைகிறாங்க. நம்முடைய காம எண்ணத்தினால அவங்களை தூண்டி விட்டு அவங்களோட எனர்ஜி வேஸ்ட் ஆகி ஒருவருக்கு ஒருவர் வேஸ்ட் ஆகி வீக் தான் ஆகிட்டு இருக்கோம். அது அவங்களுக்கும் தெரியும் நமக்கும் தெரியும். அப்போ அந்த உண்மையை புரிந்து கொண்டு தெளிவான பாதையில் போகும்போது ஒரு ஒரு நல்ல ஒரு பாண்டிங் இருக்கும் ஆச்சுங்களா. ஃபேமிலி லைஃப்ல இருந்தாலுமே ஏமந்தான்னு தெரிஞ்சு உஷாரா எடுத்துட்டு போகணும், அந்த பக்கம் ரெண்டு பக்கம் இருக்கணும். ஆனா ரெண்டு பக்கம் இருக்கிறது கடினம், இது கலிகாலம். அதனால நம்மால் இயன்ற அளவு நம்மை பாதுகாத்துக் கொள்வதற்கான பயிற்சி முறைகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணி சரி பண்ணிக்க வேண்டியதான். வாழ்க வளமுடன். விந்து இருந்தால்தான் ஒரு ஆண் மகன் என்பதை பற்றி ஒரு வீடியோ போடவும் சொல்லியிருக்காரு. செமன் வேல்யூ அண்ட் இட்ஸ் இம்பார்ட்டன்ட். ஜீவன் இல்லை எனில் சவம், ஜீவன் இல்லை எனில் சிவம் என்பதை, சவம் என்பதை பற்றி போடவும். வாழ்க வளமுடன் அன்பான சகோதரரை. இது இப்படி தான் நம்ம சொல்லிகிட்டே இருக்கோம், நம்முடைய ஆற்றல் விரயம் ஆயிட்டா நம்ம இல்லை இந்த பூமியில், சுவர் இல்லாமல் சித்திரம் வரையவே முடியாது. நாம் தொடர்ந்து இது பற்றி நிறைய விஷயங்கள் பேசுவோம். 144 நாட்கள் அப்படிங்கிறது ஒரே நாள் தான் கழிஞ்சிருக்கு, இன்னும் 143 நாள் இருக்கு. நிறைய விஷயங்களை நாம் இதை பற்றி எல்லாம் டிஸ்கஸ் பண்ணுவோம். வாழ்க வளமுடன். அடுத்தது வந்து சகோதரர் கேட்டது இன்னொன்று பார்க்குறேன். சைல்டு பேர்த் அண்ட் அவர் டெத்தில் மட்டும்தான் செமன் ரிலீஸ் ஆக வேண்டும்.
பாருங்க இந்த 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 வரி ரொம்ப முக்கியம், எனக்கு இந்த வரி ரொம்ப பிடிச்சிருந்தது, அதனால தான் நான் அவர் பேசுன எல்லாத்தையுமே எடுத்து இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணலான்னு எடுத்தேன். ஒரு மனிதனுக்கு குழந்தை பிறப்பிற்காக ஆற்றல் விரயம் செய்வதற்கு சகோதரர்கள் கமெண்ட்ஸில் கேட்குறாங்க, அப்புறம் எப்படி நம்மளாம் பிறப்போம், நமக்கு எப்படி குழந்தையெல்லாம் பிறக்கும் அப்படின்னு. ஐயா, நீ ஒரே ஒரு முறை ஆற்றல் விரயம் செஞ்சினாலே பல பில்லியன் உயிரணுக்கள் ஒரு ஒரே ஒரு முறை சுயின்பம் செஞ்சால் கூட பல கோடி குழந்தைகளை நம்ம வெளியில் தள்ளுறோம். அதிலிருந்து ஒற்றை குழந்தையை எடுத்து தான் ஒரு பெண் வந்து அதை அதை வீணாக்காமல் ஒரு கருவேற்றி குழந்தையாக்கி வெளியில் தள்ளுறாங்க. ஆச்சா, அதான் குழந்தையா வருது. யோசிச்சு பாருங்க, ஒரே முறை ஆற்றல் விரயம் செய்யும் போதே எத்தனை லட்ச லட்சம் உயிரணுக்களை நாம் வெளியேற்றி நாம் பலவீனம் அடைகிறோம். அதே சமயத்தில் பல்வேறு முறை, இது கூட பரவாயில்லைன்னு சொல்கிறோம், மனித இனம் அழியணும்னு நம்ம நினைக்கல, மனித இனம் நல்லபடிக்கு வளரணும்னு தான் நினைக்கிறோம். ஆனால் இந்த விதத்தில் சுய இன்பத்தின் வழியாக ஒரு ஒரு நாளைக்கு நான் 12 முறை அதிகபட்சம் சுய இன்பம் பண்ணியிருக்கிறேன்னாட்டில் கமெண்ட்ஸில் போடுறேன். எவ்வளவு ஒரு கேவலம், எவ்வளவு ஒரு நாய் தேவலை, நாய் பொழப்பு தேவலை அப்படிங்கிற அளவுக்கு மனிதர்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. என்ன இன்பத்து பின்னாடி அப்படி ஒரு அடிமைத்தனம். அதனால யாருக்கு என்ன பலன், அவர்தான் பலவீனம் அடைகிறார். அவர் நம்பி சாப்பாடு போட்டு வளர்த்துற பெத்தவர்களுக்கு அவர் துரோகம் பண்ணுறார், தெரிய மாட்டேது. அவருடைய எதிர்காலத்திற்கு அவரே குழி வெட்டிட்டு இருக்கார், தெரிய மாட்டேங்குது பசங்களுக்கு. ஆச்சுங்களா, நம்ம அந்த காலத்தில் சிவாஜி நடித்த ஒரு படத்தில் மரம் இருக்கு, மரம் வந்து இங்கே ஜாயின் இருக்கு. ஆச்சுங்களா, இந்த இடத்துல உட்காந்து இந்த இடத்துல மரத்தை வெட்டினா இந்த வாது ஒடிஞ்சு விழுந்தா இவரு தானே விழணும். அந்த மாதிரி குடும்பங்கிற ஒரு ஒரு காப்பு அவங்களுக்கு இருந்து காப்பாத்துது, ஆனா பசங்க இந்த மூலையில உட்காந்துட்டு இங்க வெட்டிட்டு இருக்காங்க சுய இன்பம் பண்ணி, அவங்களும் அழிவாங்க. இந்த குடும்பத்தின் தொடர்பு இதோடு முடியுது. உங்கள் பிறவியோடு எத்தனை லட்சம் வாரிசுகள், ஒரு மனிதன் ஒரு குழந்தையை பெற்று அந்த குழந்தைக்கு சொத்து சேர்த்து அந்த குழந்தைக்கு தேவையான ஆசை பாராட்டி சீராட்டி உங்களை மட்டுமா வளர்த்துறாங்க? உங்களுக்கு 1000 தலைமுறைகளுக்கு முன்னால் இருந்து உங்க தாத்தாக்கு 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 தாத்தா அந்த தாத்தா அவருடைய பையனை அப்படி சீராட்டி வளர்த்தினதுனாலதான் இன்னைக்கு நீங்க உயிரோடு இருக்கீங்க. அத்தனை பேருடைய இந்த பரிணாம வளர்ச்சியின் கனவுமே இறைவனை அடைய வேண்டும்ங்கிற ஒற்றை நோக்கம். அதை நீங்க மொத்தமா திருப்பி வச்சு வெட்டி படுகொலி தள்ளுறீங்க சுய இன்பத்தினால, எங்க போய் முடியும்? இதுல என்ன பெருமை இருக்கு? கேவலத்தை பெருமையா பேசுறதுனா சுய இன்பம் பண்றது நல்லா இருக்கு. நீ பண்றது ஒரு கேவலம், இந்த கேவலத்தை பெருமைப்பட்டுக்கிறதுக்கு என்ன இருக்கு? இதன் மூலமா நீ உனக்கு மட்டும் துரோகம் செய்யல, உன்னுடைய மொத்த சந்ததிக்கும் துரோகம் பண்ணிக்கிறீங்க. அதுல என்ன பெருமைப்படுறதுக்கு என்னதான் இருக்காங்க? ஒண்ணுமே கிடையாது. ஆகவே ஒரு மனிதன் பிறக்கும் போது உயிரணுக்கள் தேவைதான். அதே மாதிரி ஒரு மனிதன் இறக்கும் போது அவனுடைய விந்துக்களையும் உடைந்து அவன் உயிர் பிரிகிறதுன்னு நம்முடைய பாரத மருத்துவத்துல பல்வேறு இடங்கள்ல குறிப்பிடப்பட்டிருக்கு. கடைசியா அவன் உயிர் பிரியும் போது நைட்ஃபால் மாதிரி அந்த உயிர் ஆற்றல் வெளியேறும், இனப்பெருக்கு பாகம் வழியாக அது ரிலீஸ் ஆயிடுச்சுன்னா உயிர் அந்த வழியில் போயிருது அப்படின்னு கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க. அப்போ ஒரு மனிதன் பிறப்பதற்கு அந்த உயிரணு தேவை, இறப்பதற்கு தேவை, இடைப்பட்ட காலத்தில் அவன் வாழ்வதற்கும் தேவை. இந்த இடைப்பட்ட காலத்தில் அவன் வாழ பயன்படுத்தாமல் இன்பத்து பின்னாடி போய் தினம் தினம் செத்து செத்து வாழ்ந்துட்டு இருந்தா யாருக்கு எந்த பலன் இருக்கு? வாழ்க வளமுடன். அடுத்தது, இதை எல்லோருக்கும் சொல்லவும், இவ்விந்து விட்டு விட்டால் அவன் செத்தவனுக்கு சமம், நடை பிணம், இதில் எந்த ஐயப்பாடும் இல்லை. காமம் மூலம் பிறக்கும் இந்த சில்ட்ரனும் எந்த சில்ட்ரனும் நன்றாக இருக்காது. இது சுவாமி விவேகானந்தா சொன்னது ஐயா. விகாரம் மூலம் பிறக்கும் எந்த ஜீவனும் இங்கு நன்றாக வாழ முடியாது. ஆல் தி லஸ் பீப்புள்ஸ் எக்ஸப்ட் சுவாமி சிவானந்தா அன் சிவம். வாழ்க வளம். யோசிச்சு பாருங்க, இந்த காலகட்டத்தில் கல்யாணம் எதுக்குடா பண்றேன்னா இந்த லஸ்ட்டுக்கு தான் பண்றாங்க. கல்யாணம் எதுக்குன்னு தெரியல. குழந்தை குழந்தை பேர் எப்படி பிறந்தது முதல் 13 வயசுலேருந்து இந்த மொபைல் ஃபோனு தவறான விஷயங்களை பார்த்து பார்த்து காம எண்ணங்களை பழுத்து போய் எல்லாம் சிரித்து போய் எதுக்கும் பயன் இல்லாமல் வந்துட்டு அதே காமத்தினாலேயே ஒரு குழந்தையை பெற்றெடுத்தா அந்த குழந்தை வந்து நாளைக்கு என்னதான் பண்ணும்? அந்த காலத்தில் ஒரு சிற்பி தன்னுடைய ஒழுக்கத்தில் பிரம்மச்சரிய ஒழுக்கத்தில் 10-12 வருடம் வாழ்ந்து அடுத்தது திருமணம் செஞ்சு அந்த அவருடைய ஆற்றலை அனைத்தையும் அடுத்த குழந்தைக்கு தத்தம் செய்து அந்த குழந்தை பிறந்து அந்த குழந்தை வளர்ந்து வரும்போது அதுக்கு எஜுகேஷனே வேண்டியதில்லை. அவருடைய அந்த அந்த ஒழுக்கத்தில் வாழ்ந்த எஜுகேஷனும் அவர் பல தரமுறையாக சிற்பியாக வந்த அந்த கலையின் தன்மையும் குழந்தைக்கு இயல்பாகவே வரும். அந்த குழந்தை போய் கல்வி கூடத்தில் படித்தே தெரியணுங்கிறது இல்லை. அப்பா கூட கொஞ்ச நாள் சுற்றிட்டு இருந்தாலே அந்த எஜுகேஷன் தெரிஞ்சிடும். அந்த குழந்தை சிற்பத்தில் உச்சத்தில் இருக்கும். நம்முடைய பாரத தேசத்தில் இருந்தது போல பிரம்மாண்டமான ராட்சசத்தனமாக அந்நியர்கள் நம்மளை பார்த்து இது ஏலியன்ஸ் தான் வந்து கட்டியிருப்பாங்க, இந்த பிச்சைக்கா பசங்கனால இதெல்லாம் கட்டியிருக்க முடியாதுன்னு சொல்ற அளவுக்கு இப்போ வாழ்றோம். ஆனா அப்போ
நம் முன்னோர்கள் ஏலியன்ஸ் அப்படின்னா என்ன, வேற்றுக்கிரகவாசிகள் அபூர்வ சக்தி வாய்ந்தவர்களால் உருவாக்குகின்ற விஷயங்களை மனிதன் தன் நம்முடைய அறிவினால் யோசிச்சு 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 ஒரு தலைமுறை இல்லை, தி ரோமன் எம்பையர் நாட் பில்ட் இன் ஒன் டே, அது பல்வேறு தலைமுறைகளாக அந்த ஆற்றலும் எனர்ஜியும் ஒழுக்கமும் கடத்தப்பட்டு 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 பல்வேறு கலைகள் ஒட்டுமொத்த பாரத தேசத்துல தமிழகத்துல அவ்வளவு வானுயர்ந்த கோபுரங்கள் அவ்வளவு விஷயங்கள் இங்க தமிழ்நாட்டில் இருக்கு. தமிழகத்துல தற்காலத்து எஜுகேஷன் சிஸ்டம் சிதைவதற்கு முன்பாக வரை, நம்முடைய இயற்கையான பிரம்மச்சரிய கல்வி முறையை அழித்து ஒழிப்பதற்கு முன்பு வரை யாராலுமே கைப்பற்ற இயலவில்லை ஆச்சுங்களா. முகலாய பேரரசு ஆகட்டும், ஈவன் ஏன் அதுக்கு முன்னாடி ஆகட்டும், மௌரிய பேரரசு ஆகட்டும், யாராலுமே இயலவில்லை. அவ்வளவு தூரம் ஒரு வலிமையான ஒரு தேசம் நம்முடைய தமிழ் தேசமாக இருந்திருக்கு. அது இப்போ கல்வி முறையை இழந்து விட்டோம். இழந்து விட்ட கல்வி முறையை இப்போ நம்ம போய் உட்காந்து உருவாக்க முடியுமா தெரியல. ஆனா அதுல இருந்த மிச்ச சொச்சத்தை தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். வாழ்ந்துட்டு இருக்கிற கொஞ்ச காலம் ஆயிட்டும், கடைசி கட்டம் கலிகாலத்துல முடிவு நோக்கி ஓடிட்டு இருக்கிறோம். இப்போ ஆயிட்டும் கொஞ்சம், ஒரு மூணு மண்டலம் பெரிய விஷயமா, உங்க ஒட்டுமொத்த வாழ்க்கையில 5 வருஷம் ஆற்றல் விரயம் பண்ணிடுறீங்க, ஒரு மூணு மண்டலம் 48 நாள் கிடக்கிறது அவ்வளவு பெரிய கஷ்டமா? தயவு செஞ்சு கடந்து வாங்க. உங்களுக்காக, உங்க வாழ்க்கை நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் இந்த சகோதரர்கள் கீழே கமெண்ட்ஸ்ல போடுறது. ஏன் அவங்களோட டேஸ் கவுண்டிங்லாம் போடணும்ட்டு அவங்களுக்கு என்ன? ஆனா ஒருவருக்கு ஒருவர் ஊக்கம் ஆகட்டும், ஒரு அக்கௌண்டபிலிட்டி இருக்கட்டும்னு சகோதரர்கள் போடுறாங்க. சுயநலத்துல இல்லை, அவங்க எல்லோரும் சேர்ந்து ஒரு ஒரு ஊரு கூடி தேர் இழுக்கலாம்னு போடுறாங்க. அந்த கமிட்மெண்ட்டை வீடியோ பாக்குற நீங்களும் புரிஞ்சுப்போங்க. நீங்களும் பிரம்மச்சரியத்தில் உறுதியா வரணும். இந்த மூணு மண்டலத்துல நீங்க உலகத்தையே அழிஞ்சிட போறது, நீங்க இந்த சுய இன்பம் பண்றதுனால உலகம் எல்லாம் அழிஞ்சிடாது. பண்ணாம இருக்கிறதுனால ஒரு மூணு மண்டலம் இருந்து பாருங்க, இந்த மூணு மண்டலம் ஒழுக்கத்துல நிலைச்சு பாருங்க. உடம்புல இருக்கிற பல்வேறு குறைபாடுகள் சரியாகிறத நீங்களே பார்க்கலாம். 10 நாள் ஒருக்கா ஆற்றல் விரயம் பண்ணிட்டு இருந்தவர் ஒரு 20 நாள் ஆற்றல் விரயம் பண்ணாம இருந்தாலே உள்ளுக்குள்ள ஒரு எனர்ஜி வந்து சேர்ந்ததை இயல்பா உணர முடியும் சரிங்களா. நான் ஒரு சின்ன ஸ்டோரி சொல்றேன், அதுக்கப்புறம் ஒரு கேள்வி பதில் பின்னாடி போயிடலாம். நம்முடைய ஒரு குரங்கு பார்த்துருப்பீங்க, நம்ம நாட்டு குரங்கு வெளிநாட்டு குரங்கு. அந்த குரங்குகள் எல்லா பெரும்பாலான குரங்குகள் ஒரு குட்டி போட்டுச்சுன்னா தாய் குரங்கை அல்லது தந்தை குரங்கை பிடிச்சிட்டே தான் இருக்கும். அந்த குரங்கு மரம் விட்டு தாவிட்டே இருக்கும். ஆனால் குட்டி வந்து அந்த தாயை இறுக பிடிச்சு கொண்டே தான் இருக்கும், விட்டுறாது. அப்படி ஒருவேளை அந்த தாய் குரங்கை வந்து அந்த குட்டி விட்டுருச்சுன்னு வைங்களேன், அந்த குட்டியை அந்த குரூப்பே சேர்த்திக்காதும்பாங்க ஆச்சுங்களா. ஏன்னா அந்த 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 தாய் குரங்கை விட்டு விட்டு அந்த குட்டி குரங்கு வாழ்வதற்கான தகுதியை இழந்து விடுகிறது அப்படின்னு அந்த குரங்கு கூட்டத்துக்கு தெரியுது. அதே மாதிரியே பிரம்மச்சரியத்தில் நிலைப்பவர்கள் சிவத்தை பிடித்து கொண்டிருக்கிறார்கள். பிரம்மச்சரியத்திலிருந்து விலகி நீங்க சுய இன்பத்துல எப்ப நீங்க அதில் விழறீங்களோ அப்பவே எல்லாம் வல்ல இறைவனின் அந்த சூழ்ந்து காக்கும் தன்மையிலிருந்து நீங்க விலகி போயிடுறீங்க, புரியுதா? அடுத்தது இறைவன் ஒரு மனிதன் பிறக்கும் போதே அவனுக்கு என்ன தேவை என்று விதிக்கப்பட்டு அதனால் பிறக்கிறான்னு சொல்லியிருப்பாங்க பல முன்னோர்கள். அப்போ இறைவன் நமக்கு என்ன தேவையோ அதெல்லாம் உருவாக்கி வச்சுட்டு தான் நம்மளை படைச்சிருக்காரு. ஆனா நம்ம இறைவனை விட்டுட்டா, பிரம்மச்சரிய ஒழுக்கத்திலிருந்து விடுபட்டுட்டா, ஒண்ணும் கிடைக்காதுல்ல. அந்த குரங்கு தனியா சுத்துற மாதிரி அதுக்கு அது வாழ்நாள் இல்லை, அவ்வளவுதான். அது அதனால எதுவும் சாதிக்க முடியாது, அந்த மாதிரி ஆயிரும். இப்ப தமிழ்நாட்டுல எப்படி இருக்கு? பெரும்பாலும் அப்படிதான் இருக்கு ஆச்சுங்களா. அன்பான சகோதரர்களே, இன்னைக்கு நினைச்சா நீங்க இதை மாத்தலாம். இந்த வீடியோ இப்ப பாத்துட்டு இருக்கீங்க, இப்போ 1000 வீடியோக்கு மேல போட்டானே, இப்போ நீங்க பார்த்து இப்ப கூட உங்களை சேஞ்ச் பண்ணி பிரம்மச்சரி ஒழுக்கத்துல நிலைக்கலாம். உங்களால முடியும், உங்களால மட்டும்தான் முடியும். ஏன்னா உங்களுக்குள்ள இருந்து இதை பார்த்துட்டு இருக்கிறதே சிவம் தான் அப்படிங்கறத புரிஞ்சுக்கோங்க. இறை எங்கேயோ இருந்து யாரோ உங்களை கண்காணிக்கல, நம்ம தப்பு பண்ண என்ன அப்படின்னு இல்ல, கண்காணியாக நமக்குள்ள இருந்தே கவனிச்சுட்டு இருக்க. நீங்க நினைக்கும் போதே, அந்த நினைக்கிறதுக்கு முன்னாடி இருக்கிற ஸ்டேஜில இருந்தே சிவம் உங்களை கவனிச்சுட்டு இருக்கு. ஒரு எண்ணம் வருதுன்னா அந்த எண்ணம் உங்களுக்கும் உணர்வுக்கும் படுறதுக்கு முன்னாடியே உங்களை அந்த எண்ணத்தோட எண்ணத்துக்கு தேவையான விஷயங்களை இறைவன் உருவாக்கிடுவார். ஒரு காம எண்ணம் உருவாகும் போதே உங்களுக்குள்ள இருக்கிற இனப்பெருக்கு பாகங்களை எல்லாம் எழுப்பி விடுறது ஆறு சொல்லுங்க. மனசுலதான் நினைக்கிறீங்க, ஆனா இங்க ஏன் வேலை நடக்குது? வயிற்றுல ஏதோ ஒரு சின்னது, நாக்குல பசிக்குது, எங்கெங்கேயோ மாற்றம் நடக்குது. அதாவது நீங்க மில்டன்ங்கிற ஒரு அறிஞர் சொல்லியிருப்பாரு, நீங்க ஒரு பூவை கிள்ளி போட்டீங்கன்னா அது எங்கேயோ இருக்கிற நட்சத்திர மண்டலத்துல இருக்கிற நட்சத்திரத்துல கூட அதிர்வை ஏற்படுத்துதும்பாங்க. அந்த மாதிரி நீங்க சின்ன ஒரு எண்ணங்கள் நினைக்கும் போது அது எல்லா இடங்களிலும் எதிரொலிச்சு உங்க வாழ்க்கையின் திசையே மாத்துகிறதுங்கிறத புரிஞ்சுக்கோங்க சரியா. வாழ்க, அதுக்காக தான் முத்திரை பதித்தல் சொல்லுங்க, மனசுக்குள்ள சொல்லிட்டே இருங்க, ரிவைண்ட் பண்ணிட்டே இருங்க. அப்போ
உங்களுக்குள்ள மாற்றம் நிகழாமல் உங்கள் சுற்றி இருக்கும் சூழல்களும் மாற ஆரம்பிக்கும். நான் பல வருட தவறு பண்ணிட்டு ஒரே நாள்ல எல்லாம் மாறிடும் பேன் பார்க்க கூடாது. படிப்படியா படிப்படியா தான். நீங்க ஒரு மாங்கொட்டையை போட்டா அந்த மாங்கொட்டை என்ன நாளைக்கா முளைச்சிரும்? முளைக்கும், கண்டிப்பா முளைக்கும். ஆனா அதுக்கான காலம் எடுத்து முளைக்கும். 4-5 வருஷம் ஆகும், ஆகட்டுமே, இன்னைக்காச்சும் தொடங்கட்டுமே, இன்னைக்காச்சும் உறுதியா தொடங்கலாமே. வாழ்க வளமுடன் அன்பான சகோதரர்களே. நம்முடைய கீழே யூடியூப் கமெண்ட்ஸ் மற்றும் இமெயில இருந்த கேள்விகள் சிலவற்றை பார்த்தோம். அடுத்தது, நேரத்தின் அருமை கருதி நம் சகோதரர் எனக்கு மெயில் அனுப்பியிருந்தாரு, கிட்டத்தட்ட 2 மணி நேரம் வீடியோ கூட போடுங்கன்னா பாக்குறோம் நாங்க. தயவு செஞ்சு இந்த சிந்தனையிலேயே நீண்ட நேரம் இருப்பதற்காக வீடியோஸ் போடுங்க, நீண்ட வீடியோக்கள் போடுங்க அப்படின்னு சகோதரர் கேட்டு எனக்கு மெயில் அனுப்பியிருக்காரு. எனக்கு நீங்க கமெண்ட்ஸ்ல போடுங்க, நீண்ட நேரம் வீடியோ போட்டா உங்களுக்கு ஊக்கமா இருக்கு அப்படின்னா என்னால் இயன்ற முயற்சியை நான் செய்யறேன். வாழ்க வளமுடன். அடுத்ததாக சங்கராச்சாரியாரின் கேள்வி பதில்களையும் பார்த்தரலாம். உண்மையான பந்தங்கள் எவை? 11வது கேள்வி. உண்மையான பந்தம், நம்ம வந்து பந்தமா சிக்க வச்சிருக்கிறது எதுன்னு கேட்கறாங்க. அது என்னுடையது உன்னுடையது என்னும் அகங்காரமே நம்முடைய உண்மையான பந்தம் அப்படின்னு சொல்றாரு. என்றது உன்றது நான் எனது இப்படின்னு இழுத்து இழுத்து பிடிச்சிட்டு இருக்கிறது நம்மளை சிக்க வச்சிருக்கு ஆச்சுங்களா. வாழ்க வளமுடன். அடுத்தது, சாராயத்தை போல போதையை ஊட்டுவது எது அப்படின்னு கேட்டிருக்காரு. அதுக்கு வந்து சங்கராச்சாரியர் சொல்றாரு, ஒரு பெண் மதுவில் இருக்கும் போதையை போல, உலகில் இருக்கும் எல்லா போதை வஸ்துக்களில் இருக்கும் போதையை போல ஒரு போதையை உண்டாக்கக்கூடியது பெண். பெண் ஆணுனா பெண்ணு, பெண்ணுனா ஆணு ஆச்சுங்களா. ஸோ இது ஒரு போதை சொல்றதே பாருங்க, இது ஒரு போதை தெளிஞ்சிரும். உலகத்துல எவ்வளவு உச்சகட்ட போதையை நீங்க ஏத்தி கொண்டீங்கனாலும் கொஞ்ச நாள்ல தெளிஞ்சு போயிடும். அதனாலதான் போதைக்கு மயங்காதீர்கள். வாழ்க வளமுடன். அடுத்தது, உண்மையான கபோதி யார்? உண்மையான கபோதி யாருன்னு கேட்டதுக்கு அவர் சொல்றாரு, காமத்தால் பீடிக்கப்பட்டிருக்கும் ஒருவன் தான் உண்மையிலேயே மிகப்பெரிய கபோதி ஆச்சுங்களா. பிரயோஜனம் இல்லாதவன், இந்த உலகத்துக்கு பயனற்றவன், அல்லது அவனுக்கே அவன் பயனற்றவன் அப்படின்னு சொல்லிக்கலாம். உண்மையான கபோதி யார் அப்படின்னா, காமத்தால் பீடிக்கப்பட்டிருக்கும் ஒருவன் உண்மையான கபோதி. வாழ்க வளமுடன். எல்லாவற்றிலும் கொடிய விஷம் எது ஆச்சுங்களா? எல்லாவற்றிலும் கொடிய விஷம் என்னன்னா, எல்லா விஷய போகங்களும் ஆச்சுங்களா. நம்ம எந்தெந்த விஷயத்துலலாம் இன்பம்னு சொல்லிட்டு நம்ம போறோமோ அது எல்லாமே நமக்கு உண்மையிலேயே விஷங்கள் தான். ஸ்லோ பாய்சன் சரிங்களா. டிவி பார்க்குறோம், அந்த நாடகம் பார்க்குறோம், அது பார்க்குறோம், இது பார்க்குறோம், அந்த இன்பம் இந்த இன்பம் அது இது 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 நம்ம போகிற எல்லா விஷய போகங்களுமே ஸ்லோ பாய்சன் தான், விஷம் தான் அப்படிங்கிறார் சங்கராச்சாரியர். வாழ்க வளமுடன். என்றைக்கும் துன்பப்பட்டு கொண்டே இருப்பவன் யார்? நீங்களே சொல்லுங்களே இதுக்கு பதில். சங்கராச்சாரியார் பதில் சொல்கிறேன், நீங்கள் சொல்லுங்க பார்க்கலாம். எப்பவுமே துன்பப்பட்டுட்டே இருக்கிறவன் யார், யாராக இருப்பான் யோசிங்க. நானே படிச்சிடுறேன். உலக இன்பங்களில் பற்று கொண்டிருக்கும் ஒருவன் ஆச்சுங்களா. எப்பவுமே துன்பத்துல தான் இருப்பான். உலக இன்பங்கள்ல பற்று கொண்டே இருக்கிறவன், அந்த இன்பங்கள் கிடைக்காம போயிருமோ, கிடைக்காதோ, அது பற்று வச்சிருக்கிறவனுக்கு என்ன ஆகும், துன்பங்கள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். எப்பவுமே துன்பத்துல தான் இருப்பான். உலக விஷயங்களில் பற்று கொண்டிருப்பது அதை நோக்கி ஓட வச்சு, அதன் அது இல்லைன்னு வாழ்வே இல்லைன்னு மாத்தி நம்மளை எப்போதுமே துன்பத்தில் ஆழ்த்தி கொண்டே இருக்கும். அதனாலேயே பற்றுக்களை விட்டு வாழ பழக வேண்டும். வாழ்க வளமுடன். அடுத்தது, எல்லா அறிவுக்கும் அப்பாற்பட்டது எது ஆச்சுங்களா. பாருங்களேன், எல்லா அறிவு உலகத்தில் எல்லா அறிவும் இருக்கு, பயங்கரமான பிரில்லியன்ட் எல்லா வகையான அறிவும் இருக்கு. அந்த அறிவுக்கெல்லாம் அப்பாற்பட்ட விஷயம்னு ஒன்று இருக்கு, அது என்ன அப்படின்னு கேட்டா நீங்க சொல்லுங்க, யோசிங்க. சங்கராச்சாரியார் சொல்றாரு, பெண்ணின் மனமும் ஆச்சுங்களா, அவளுடைய செய்கைகளும், எல்லா விஷயங்களுக்கும் எல்லா அறிவுக்கும் அப்பாற்பட்ட விஷயம் என்னன்னு கேட்டா, ஒரு பெண்ணோட மனசு அவளோட செய்கைகள் தான் எல்லாத்துக்குமே அப்பாற்பட்டது. அதையெல்லாம் ஒரு வரையறைக்குள்ளெல்லாம் நிறுத்தவே முடியாது. உலகிலேயே மிகப்பெரிய ஞானி அப்படின்னா சாக்ரடீஸ் சொல்லுவாங்க, தத்துவ ஞானி, அந்த ஞானி, இந்த உலகம் பூரா ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு ஒரு மனிதர் சாக்ரடீஸ். குரு வேதாத்ரி மகரிஷி கூட பேசிட்டு இருப்பார். சாக்ரடீஸ் அவருடைய மாணவர்களை முன்னால் உட்கார வச்சுட்டு போதனை செஞ்சுட்டு இருக்கும்போது அவருடைய வாழ்க்கை துணை என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா, கண்ட வடிக்கு அவரை திட்டுவாங்க, அவரை அவமானப்படுத்துவாங்க ஆச்சுங்களா. இந்த ஞானிகளுக்கே வந்த சோதனை என்னன்னா, வாழ்க்கை துணை அமையாது. அப்போ கண்ட வடிக்கு அவமானப்படுத்துவா, திட்டு திட்டு திட்டுன்னு திட்டிட்டு இருப்பாங்க. ஒரு நாள் வந்து இவர் போதிச்சுட்டு இருக்காரு மாணவர்களுக்கு, ஆனா அவரு அவங்க மனைவி திட்டிட்டு இருக்காங்க. அப்புறம் கடைசியில் என்ன ஆயிரும்,
போதனை பண்ணிட்டு இருக்க ஒரு அண்டா நிறைய தண்ணி கொண்டுட்டு வந்து, ஒரு குடத்து நிறைய தண்ணி கொண்டு வந்து, இந்த அழுக்கு தண்ணியை கொண்டு வந்து சாக்ரட்டிஸ் தலையிலயும் ஊத்திடுவாங்க. அவ்வளவு டென்ஷன் அவங்களுக்கு. இந்த பைத்தியக்கார இப்படி பேசிட்டு இருக்கிற, இங்க வீட்டுக்கு அது வேணும் இது வேணும் அது வேணும் இது வேணும், அந்த வீட்டுக்காரர் அது வாங்குற இது வாங்குற, இந்த ஆள் இப்படி பண்ணிட்டு இருக்கா அப்படின்ட்டு பயங்கர கோபம் சாக்ரட்டிஸோட மனைவிக்கு. அவர் மேல அவர் குடம் நிறைய தண்ணி கொண்டு வந்து கொட்டினா சாக்ரட்டிஸ் அதை மாணவர்களை பார்த்து சொல்றாரு, இதுவரை இடி இடிச்சுட்டு இருந்ததே இப்ப மழையும் வந்துருச்சு அப்படின்னு ஆச்சுங்களா. அந்த மாதிரி எல்லா அவ்வளவு பெரிய ஞானியா இருக்கிறவர் கூட அவருடைய வாழ்க்கை துணையை ஒன்றும் பண்ண முடியல. என்ன இருந்ததோ அதை ஏத்துக்கிட்டு போக வேண்டியதா இருந்தது. அதுதான் சொல்றேன், அதை யார் சொல்றாரு, சங்கராச்சாரியாரும் சொல்றாரு, எல்லா அறிவுக்கும் அப்பாற்பட்ட அதிசயம் என்னன்னா பெண்ணோட மனமும் அவளுடைய செய்கைகளும். ஏன்னா ஒரு ஆணின் யமனாக பார்க்கும் அளவிற்கு ஒரு சக்தி வாய்ந்த விஷயமாக பல்வேறு சித்தர்களால் சொல்லப்பட்ட விஷயமே பெண் தான். அப்படி இருக்கும்போது அது ஆணுடைய அறிவுக்கு எட்டக்கூடிய அளவுலயே இறைவன் படைச்சிருப்பாரு. அறிவுக்கு அப்பாற்பட்ட விஷயம், அதுல போய் சிக்கினவன் ஒன்றும் பண்ண முடியாது. இறைவனுடைய அருள் இருந்தாதான் தப்பிக்க முடியும். வாழ்க வளமுடன். அடுத்தது விலங்கு யார், ஹூ இஸ் தி அனிமல், யார் மிருகமாட்டம் இருக்கிறவன் அப்படின்னா ஞானம் இல்லாத ஒருத்தன். ஆச்சுங்களா, ஞானம் இல்லாத, என்ன சொன்னாலும் புரியாது, என்னத்தை சொன்னாலும் புரியாது, அவனுக்கு சுய அறிவும் இல்லை, சொன்னாலும் கேட்காது, அந்த மாதிரி இருக்கிறவன் யாரு, ஞானம் இல்லாத ஒருவன். அடுத்தது யாருடைய சகவாசத்தை விலக்க வேண்டும், யாருடைய சகவாசம், யார் கூட எல்லாம் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கவே கூடாது, அப்போதான் நம்ம வந்து வாழ்க்கை சரியா போகும் அப்படின்னா, அறிவிலிகள், மட்டமான புத்தி உள்ளவர்கள், கொடியவர்கள், பாவிகள், இவங்களுடைய சகவாசத்தை விட்டொழிக்க வேண்டும். யார் யாரு, அறிவிலி, மட்டமான புத்தி உள்ளவர்கள், கொடியவர்கள், பாவிகள், இவங்களுடைய சகவாசத்தை கட் பண்ணணும். வாழ்க வளமுடன். இன்னொரு ரெண்டே ரெண்டு கேள்விங்க, இன்றைய வீடியோ நிறைய செய்யலாம். இழிவுக்கு காரணம் எது, இழிவு அதாவது அவமானம், அது கேவலமான விஷயம், அது காரணம் என்ன அப்படின்னா பிக்ஷை எடுத்தல். சரிங்களா, இழிவான விஷயம் போய் கொடுங்க பிச்சை எடுக்கிறது இருந்து, அது ரொம்ப இழிவு. அது யாருமே ரெஸ்பெக்ட், யார் நம்மகிட்டே வந்து ரோட்ல பிச்சை கேட்குறாங்கன்னா நம்மளால ரெஸ்பெக்ட் பண்ண முடியாது. சரிங்களா, அது போல நம்முடைய வாழ்க்கையிலுமே நம்முடைய ஸ்டாண்டர்ட்ஸ் உருவாக்கி கொள்ள வேண்டும். பல முறை நான் எதிராக சில விஷயங்கள் சொல்லியிருப்பேன், திருவண்ணாமலையில் போய் பிச்சை எடுத்துகிட்டு சாப்பிட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிலாம், அதெல்லாம் ஒரு இழிவான விஷயம் தான். அதை வந்து உயர்வுன்னு யாரும் சொன்னதில்லை, சங்கராச்சாரியாருமே அதை தான் சொல்கிறார். நம்ம அவரெல்லாம் போயிருக்கலாம்ல, ஆனால் அவங்க வந்து ஒரு மடத்தில் அவங்க பார்க்கல இருந்தது, இயல்பாக என்ன வருதோ அதை வச்சுட்டு அப்படியே வாழ்ந்தாங்க. அதுதான் உண்மையான பாதை வழியே, நம்ம போய் பிச்சை எடுத்து வாழ்றதுங்கிறது அது ஒரு கேவலமான விஷயம் அப்படின்னு சொல்கிறாரு. வாழ்க வளமுடன். அடுத்தது கடைசி 20வது கேள்வி, இன்றைய தினம் மேன்மை அடைவதற்கு வழி எது, ஆச்சுங்களா, வாழ்க்கையில் முன்னேறதுக்கு என்ன வழி அப்படின்னா எப்பவுமே ஆற்றல் விரயத்தை செய்யாதிருத்தல். சரிங்களா, எப்போதுமே ஆற்றல் விரயத்தை செய்யாது இருத்தல். சரிங்களா, ஆற்றல் விரயம் செய்யாமல் இருந்தால் மேன்மை அடைவதற்கான வழி. அடுத்தது இழிவுக்கு காரணம் எது அப்படின்னா இரத்தல் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இழிவுக்கு காரணம் வந்து பிக்ஷை எடுக்கிறது அப்படின்னு எடுத்துக்கலாம், இரத்தல் அப்படிங்கிறது இன்னொரு காரணம். ஆற்றல் விரயம் செஞ்சுட்டே இருந்தால் அது இழிவுக்கு கொண்டு போய் விட்டுரும். மேன்மை அடைவதற்கான வழி இறக்காமல் இருத்தல். இறக்காமல் இருத்தல்னா ஆற்றல் விரயத்தை தவிர்த்து கொண்டு நம்மை வலிமையாக்கி கொண்டே செல்லும் போது அது மேன்மை அடைவதற்கான வழி. ஆச்சுங்களா, வாழ்க வளமுடன். அன்பான சகோதரர்களே, இன்றைய தினம் 2வது நாள், ஓரளவுக்கு இன்னையும் கடந்துருவீங்கன்னு நான் நம்புறேன். மன அளவில் உறுதியாக பிரம்மச்சரியம் கடந்து வாருங்கள், மனதில் உறுதி எடுத்துக்கொள்ளுங்கள். நம்ம ஒரு 144 நாள் 3 மண்டலம் கடந்தே தீரப்போறா கடக்க போறா, உறுதியாக இந்த முறை பிரம்மச்சரிய பயணத்தில் மிகப்பெரிய வெற்றி அடைய போகின்றோம் அப்படிங்கிறத மனசில் உறுதியாக நினச்சிக்கோங்க. உங்களால் முடியும், உங்களால் இப்போ இந்த நேரத்தில், இப்போ ஆடி மாதத்தில் கூட உங்களால் முடியலைன்னா அவன் தான் பார்த்துக்கணும், நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. உங்களால் நிச்சயமாக முடியும் நான் உங்களை நம்பி, உங்கள் மேலே நம்பிக்கை வச்சு இந்த வீடியோ நிறைவு செய்கிறேன். சகோதரர்களே, நான் வீடியோவில் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் கமெண்ட்ஸ்லேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லிங்க் கொடுத்துருக்கேன், அதில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த லிங்க் வந்து உங்களுடைய இமெயில் ஐடியை எனக்கு கொண்டு வந்து சேர்த்தும். இதில் ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு பிறகு பிரம்மச்சரியத்துக்கு மோட்டிவேஷன் அளிக்கும் பல விஷயங்களை நான் உங்களுக்கு பர்சனலாக PDF ஃபைல்களாக பல்வேறு விஷயங்களை நான் உங்களுக்கு அனுப்புறதுக்கு எனக்கு உதவியாக இருக்கும். ஆகவே நான் கீழே கொடுத்துருக்கிறேன் அந்த 144 நாள் அந்த கம்யூனிட்டி குரூப், இதில் லிங்க்கு கிளிக் பண்ணி உங்கள் இமெயில் ஐடியை ஆட் பண்ணி இணைந்து கொள்ளுங்கள். வாழ்க வளமுடன், தொடர்ந்து பயணிக்கலாம். பயிற்சிகளில் இல்லாமல் இருக்கும் சகோதரர்கள் வாய்ப்பு இருந்தால் கலந்து கொள்ளுங்கள். 18 வயசுக்கு கீழ் இருக்கும் சகோதரர்கள் இலவசமாகவே பயிற்சிகளில் கலந்து கொள்ளலாம். மாடர்ன் சிலிபஸி வரை என்னை தொடர்பு கொள்ளுங்கள். தொடர்ந்து மன உறுதியோடு பயணிக்கலாம். மீண்டும் நாளை 3வது நாளுக்கான வீடியோவில் சந்திக்கலாம். வாழ்க வளமுடன்.